வணக்கம் அன்பர்களே, மெய்வழி நேரலையின் அரசியல் வெளி நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு கால பகுதியிலே நாங்கள் இந்த 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 விசேடமான சந்திப்பினை அரசியல் வழி நிகழ்ச்சிக்குள்ளாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைய நாள் இலங்கையினுடைய இன்னும் ஒரு பத்தாண்டுகள் எல்லாத்திற்கு கூடவாகிய கால பகுதிகளில் ஈழத் தமிழர்களினுடைய தலைவிதி எவ்விதமாக மாற்றப்பட போகின்றது, எவ்விதமாக நகர்ந்து போக என்பது பற்றியதான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதனுடைய முழுமையான பெறுபவர்கள் இன்னும் வந்து முடியாத ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் பேசுகின்றோம். இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஓரளவு ஊகங்களோடு ஊகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாட்சி அமையப் போகின்றது. யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் அல்லது சட்டத்திட்டங்களின் கீழ் அல்லது முடிவெடுத்தலின் கீழ் இன்னொரு கொஞ்சம் காலத்திற்கு அல்லது நீண்ட பெரும் காலத்திற்கு இலங்கையினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தள்ளப்பட போகின்றோம் என்பது பற்றியதான வலியோடும் அல்லது இதர பல காரணங்களோடும் கருத்துக்களோடும் என்று நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே மிக முக்கியமான ஒரு விடயம், நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் அல்லது அதனுடைய பெறுபவர்கள் எங்களுக்கு காட்டுகின்ற சமிக்கை என்ன? அடுத்தடுத்த காலங்களிலே ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் எடுத்து வைக்க போகின்ற அடியிலே இருக்க வேண்டிய கவனங்கள் என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய ஒரு தேர்தலாக இது இருந்திருக்கின்றதா? அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறு இருந்தால் நாங்கள் எவ்விதமாக இந்த அரசியலை அணுகப் போகின்றோம்? எங்களுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்க போகிறது அல்லது நாங்கள் அடுத்த ஒரு வியூகத்தை எப்படி அமைக்கலாம் என்பது போன்ற பல கேள்விகள் எல்லோருடைய அரசியலை விரும்புகின்ற அரசியலை நேசிக்கின்ற அரசியலை அவதானிக்கின்ற பலருடைய எண்ணங்களிலும் பட்டுத்தரிக்கும் எண்ணங்கள். நாங்கள் இன்றைய அமர்வினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த தேர்தலும் அதனுடைய பெறுபவர்களும் அல்லது ஊகங்களும் அண்மித்திருக்கக்கூடிய இந்த ஊகங்களும் தருகின்ற சங்கதி என்ன, இது பற்றிய ஒரு பரிசீலனையை ஒரு அரசியல் ஆர்வலர்களாக இங்கு இருக்கக்கூடிய இரண்டு பேருடன் நாங்கள் ஒரு சந்திப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஈழன் மற்றும் ஆதி இளைஞர்கள், துடிப்புடன் செயற்படுபவர்கள், அரசியல் செயற்பாடுகளிலே ஆர்வலர்களாக தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றவர்கள், அவர்களை மெய்வழி நேரலை சார்பாக இன்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். இருவருக்கும் வணக்கம். 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 ஆதி, இளன், நாங்கள் புதியவர்கள் அல்ல, முன்பும் பல பல சந்தர்ப்பங்களிலே பல பல விடயங்களோடு சந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு புதிய விடயம், முக்கியமான விடயம் பற்றி நாங்கள் சந்திக்கின்றோம். அரசியல் ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தேர்தலை பற்றியும் தேர்தலுடைய போக்கு பற்றியும் இதுவரை வந்திருக்கக்கூடிய பெறுபவர்களில் இருந்து நாங்கள் ஊகிக்கக்கூடிய விடயங்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கக்கூடும். எனவே ஒரு இளைஞர்களுடைய குரலாகவும் மக்களுடைய குரலாகவும் உங்களுடைய குரலை நாங்கள் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். நான் நினைக்கிறேன் ஈழனில் இருந்து நாங்கள் தொடங்கலாம். தமிழ் மக்களுடைய தலைவிதியினை உபிதமாக போக போகின்றது, அதான் மிக முக்கியமானது. நாங்கள் வாசலை திறந்து இறங்கினால் எங்கள் தலைவிதியை தீர்மானிக்கிற அரசியல், இந்த அரசியல் தமிழருக்கு எழுதி இருக்கக்கூடிய தலைவிதி எப்படி இருக்க போகும்? ஒரு அனைவருக்கும் வணக்கம். இங்க இன்றைக்கு இந்த தேர்தல் வந்து தமிழருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து சிங்களவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இணைந்து அவருடைய அரசியல் பலத்தின் மூலம் அவருடைய தேவைகளை எங்களுக்கு கண்முன்னாலே செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்றதும், இந்த தேர்தல் முடிவுகளும் அந்த தேர்தல் முடிவுகளிலே இலங்கைன்ற ஒரு படம் போட்டிருக்கு. அந்த படத்துல இந்த சிங்கள இனம் வாழ்ற இடமெல்லாம் சோப்பா இருக்கு. அப்ப அந்த ஒற்றுமை இங்கே தமிழ் மக்களுக்குள்ள இருக்குதான்றதா, இங்க எங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளையும் எங்களுக்குள்ள இருக்கிற பாகுபாடுகளையும் தமிழர்கள் கடந்து இனி தமிழர்கள் ஒன்றுபட்ட இனமாக எங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தையும், உதாரணத்துக்கு சிங்கள இனம் மாதிரி ஒற்றுமையான ஒரு இனமாக எங்களை நாங்களே முன்னு கொண்டு வர்ற வேலையில நாங்க அடுத்த கட்டமா உடனடியா பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் சொல்லணும் என்று சொன்னா, இப்ப இது மட்டும் இல்லை, இன்றைக்கு சிங்கள சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றதும், இன்றைக்கு தமிழர்கள் நாங்கள் ஒரு வஞ்சிக்கப்பட்ட இனமாக இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு உட்பட்ட இனம், இன்றைக்கு உட்படுத்தியவர்கள்லாம் இன்றைக்கு பதவியில இருக்கணும். அப்ப இந்த சர்வதேச சமூகம் அங்கும் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை இலங்கைக்கு பிரயோகிக்கிறதுக்கு தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு இது. அல்லது சிங்கள இனம் ஒன்றாக ஒரு இனப்படுகொலை செய்தவர்களுக்கு முற்று முழுதாக ஒரு இனமாக அவர்கள் பாதுகாக்கும் மெஜாரிட்டி வந்து அவர்களை பாதுகாக்கிறதையும் நாங்கள் சர்வதேசத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த தேர்தலை நான் கருதுறேன். இந்த தேர்தல நிறைய அட்வான்டேஜஸ் தமிழர்கள் சொல்லுங்க. ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, போர்க்குற்றம் செய்த நாடு அதுகள் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒட்டுமொத்தமான சிங்கள மக்களும் சேர்ந்து இந்த இந்த யுத்த கூட்டத்தை செய்தவர்கள் பக்கம் ஒரு சாதகமான ஒரு சமிக்கையை காட்டியிருக்கிறார்கள் என்று.
ஆனால் இப்ப ஓரளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை நாம் இதுவரை வந்த முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வன்னியில் கூட இந்த நீங்கள் யாரை போர்க்குற்றம் செய்தவர்கள் என்று நாங்கள் சாடுகின்றோம் அந்த யுத்தத்துக்கு காரணமானவர்களுக்கு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கிறது வன்னி மக்களிடமிருந்து. அப்ப அதை எதை எதிர்ப்பு கூறுது? அதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு அரசியல் செய்தவர்கள் அந்த அவர்களுடைய அரசியலின் மீது வெறுப்பும், இவர்களை நம்புறதுக்கு நாங்க எதிரியே நம்பலாம் என்ற நிலைமைக்கு அவ்வளவு கேவலமான நிலையில மக்களின் மனநிலையை மாற்றி வச்சிருக்கிற இந்த நிலைப்பாடு தான் இதுக்கு அடிப்படையான காரணம்னு நான் நினைக்கிறேன். இங்க அரசியல்வாதிகள் ஒழுங்காக இருந்திருந்தால் அந்த ஓட்டுகள் என்றைக்குமே எங்கேயுமே குறைஞ்சிருக்க போறது இல்லை. அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள நம்பிக்கை இல்லை, தமிழர் பிரதிநிதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றின காரணத்தால இந்த ஓட்டுகள் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு 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 பொருளாதார தேவையின் அடிப்படையில வறுமையில வாழ்ற மக்களுக்குள்ள இன்றைக்கு அந்த வறுமையில இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளோ அந்த வறுமையில இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய என்று சொல்லி நம்புற ஆக்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு இயல்பான விடயமா நான் நினைக்கிறேன். இங்க இன்றைக்கு இந்த அவ்வளவு பேரும் அந்த இடத்துல வாங்கினத்துக்கு இன்றைக்கு எங்கட 19 ஆண்டுகளாக இவங்களுக்கு பின்னால அரசியல் செஞ்சவர்கள்லாம் முட்டு முழுதா பொறுப்பிடும். இல்ல ஆதி, இப்ப நான் நினைக்கிறேன் ஆதி கிட்ட வரலாம். ஆதி இப்ப சொல்ற மக்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துற அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினம் தான் எதிரியே எங்களை ஆளலாம் என்கின்ற ஒரு முடிவு வந்திருப்பதாகத்தான் அவர்கள் பாக்குறாரு. தமிழ் அரசியல் தலைவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் கருதுறீங்களா? இல்ல நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப கடந்த எங்கட 70-60 வருஷ போராட்ட வந்து 2009 ஒரு மாற்றத்தை கண்டோம்னா, எங்கட மக்களுக்கு என்ன உண்மையில வந்து நேரடியா தேவைப்படுது, அந்த மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்றதை அந்த அரசியல்வாதிகள் கண்டறிய தவறிவிட்டாங்கதான் சொல்லலாம். இந்த முறை இந்த தேர்தல் இப்ப ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியன்னு சொல்லி சொன்னா, அந்த தேசியம் என்று சொல்லி கொண்டு நிக்கிற கட்சிகள் கூட அவ்வளவு வாக்கு பெறையில. ஆனால் மொட்டு கட்சி அல்ல எஸ்எல்எஃபி இல்லாட்டி டக்ளஸ் தவானந்த ஐபிடிபி ரெண்டு கட்சியோட வாக்கு கூட்டினாலே அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்ற வாக்கும் பார்க்க கூடுதலா இருக்கு. அப்ப மக்கள் வந்து அவைண்ட மக்களுக்கு உண்மை மக்கள் என்னத்தை விரும்பினம் என்று சொல்றத வந்து அரசியல்வாதிகள் கண்டறிய தவிட்டார். அதாவது வந்து மக்கள் சொல்ற செய்தி என்னண்டா, அவை வந்து ஓகே இவ்வளவு ஆழமும் நாங்கள் போராட்டம் தீர்வென்றெல்லாம் இருந்து ஒரு சலிப்புத்தன்மைக்குள்ள போய் ஒரு அபிவிருத்தியே விரும்பினோம் என்று சொல்லித்தான் நான் இதனூடாக பாக்குறேன். என்று சொல்லி சொன்னா அவைக்கு சந்தர்ப்பம் இருந்தது அவ்வளவோ. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிடிக்காட்டியும் தேசியத்தை முன்னெச்சு கொள்கையில பற்றி கொண்டு இருக்கிற கட்சிகளாக அடையாளப்படுத்தினவர்களுக்கு கூட மக்கள் தெரிவு செய்யப்படல. அதை விட 3ஆம் தரப்பான வந்து நின்ற ஆக்களை கூட மக்கள் தெரிவு செய்யல. இப்ப தேசிய கூட்டமைப்பு தான் மக்கள் ஏமாத்தி மக்கள் வந்து தேசிய கூட்டமைப்பு மீது ஒரு விமர்சனம் இருக்குது, அப்ப நாங்கள் ஒரு மாற்ற தேடி போகணும்னா நிச்சயம் மற்ற கட்சிகளோட மாற்ற நோட்டி போயிருப்பினா அவ வந்து தெற்கு கட்சிகள் இல்லாட்டி சிங்கள கட்சிகளை நோக்கி போக வேண்டிய அவசியம் அவைக்கு இருக்காது. அப்ப அவ இந்த முறை எப்படியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கண்டா, அதுக்கு பின்னால அந்த மக்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகள்ல மாற்றங்கள் உருவாயிருக்குன்னு சொல்லி நான் அரசியலில் அதாவது எங்களை அழித்தவன் என்று தெரிந்தாலும் கூட அவர்களிடம் பேரம் பேசினால்தான் எங்களுக்கான ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும் டிப்ளமேட்ஸ் மூவ் ஆக மக்கள் கருதுகிறார்களா? ஒரு ஒரு ஒத்து ஒழுகின்ற அரசியல் தான் இனி சரி எதிர்ப்பு அரசியல் ஈடுபடாது என்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்திருக்கிறார்களா? இதை இப்படியும் பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் ஒட்டு மொத்தமா சேர்ந்து கோத்தபாயாக்கு எதிராக வாக்களிச்சிருந்தார். அப்ப நீங்க அந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா அப்படியே பகுதியில வந்து ஒரு கலரும் கரையோரங்கள்ல ஒரு கலருமா இருந்தது. அப்ப அதுக்கு பிறகும் அந்த வாக்களிப்புக்கு பிறகும் வந்து அமோக வெற்றியை பெற்றிருந்தார் கோத்தபாய ராஜபக்சே. இந்த முறையும் அந்த மக்கள் ஒரு உணர்வாக கொண்டு, அதுவும் இப்ப தெற்கு வாக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படித்தான். மொட்டு கட்சி வந்து அதிகூடிய அளவுல பாரிய வெற்றியை பெற்றிருக்கு. அப்ப மக்களுக்குள்ள ஒரு சில நேரம் ஒரு உணர்வு இருக்கலாம், ஓகே அந்த பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி வரைக்குள்ள நாங்களும் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கணும்னு சொல்லி சொன்னா
அவர்களை எதிர்த்து பிரயோசனம் இல்லை, அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நிற்கிற ஆக்களுக்காவது நாங்கள் ஒரு எங்களை வாக்க கொடுத்து எங்கட பிரதேசங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அபிவிருத்திகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி ஒரு நிலைக்கு மக்கள் போயிருக்கலாம். ஆனா அந்த மக்கள் வந்து இந்த தேசியத்தை விட்டுட்டு போனது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த தேசியம் தேசியம் என்று சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிற கட்சிகள் வந்து பிளவுபட்டு அவை வந்து ஒற்றுமையா நிக்க முடியாம அவைக்குள்ளேயே பிளவுபட்டு ஆர் கூட தேசியம் கதைக்கிறேன்றதை பற்றி கதைச்சு கொண்டிருந்ததை தவிர மக்களை வந்து தெளிவுபடுத்தி தங்களை அரசியல் என்று சொல்லி மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் கட்சிகள் வந்து தவறிவிட்டேன்னு சொல்லிதான் நான் பாக்க. இல்ல இப்ப 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 இது சில ஒரு அவதான ஒரு தொடர்ச்சியாக அவதானிச்சு கொண்டு வந்தால் பாருங்க, வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள்ள தென்னிலங்கை கட்சிகளினுடைய நுழைவும் அவர்கள் பெற்ற வாக்குகளும் சில வேளைகளிலே மக்கள் இந்த தேசியம் என்ற விடயத்துக்கு அப்பாலே ஒரு வாழ்வாதாரம் சலுகைகள் என்பதோடு நிறுத்திக் கொள்வோம் போதும் என்பதான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததான ஒரு தோற்றம் கூட எழுகின்றது. இப்ப நாங்கள் என்னென்னால் வாழ்வாதாரமும் சோறும் பிச்சைக்காரனுக்கு கூட கிடைக்கும். அதனால சோத்துக்காக வாழ்றது இல்லை எங்கட மக்கள். எங்கட மக்கள அபிலாஷைகளும் அடிப்படை உரிமைகளையும் இங்க 60-70 ஆண்டுகளாக எங்களை கண்ணுக்கு முன்னால நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. எங்கட இனம் கண்ணுக்கு முன்னால சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நாங்க உலகம் பூரா ஒரு ஈழத்தமிழர்கள் இல்லாத நாடுகளும் இல்லை, ஈழத்தமிழர் இல்லாத அகதி முகாம்களும் இல்லை. அப்ப நாங்கள் இருக்கிற நிலைக்கு இன்றைக்கு நாங்க எங்கட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான அரசியலா, இல்லாட்டி சோறு கிடைச்சா காணும், பூமி வாழ்க்கை வேலை கிடைச்சா காணும் என்ற வாழ்க்கையா இங்க அடிப்படையா தேவைப்படுது? அப்படியே அந்த மாதிரியான சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்தாலும் இங்க அறிவார்ந்த அரசியல் பேசுபவர்கள் மக்களை எந்த நிலைக்கு வழி நடத்தணும்ன்றதுதான் மக்கள் கொண்டு போகணுமே ஒழிய இன்னைக்கு மக்களின் ஒரு வறுமையை வச்சுக்கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல் செய்யும். ஆனா அரசியல்வாதிகளுக்கு பின்னால வேலை செய்யறாக்களும் அந்த வறுமையை வச்சுக்கொண்டுதான் நீங்க அரசியல் செய்ய போறீங்கன்னா இது ஒரு மாபெரும் ஒரு 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 கேவலமான செயல்பாடா நான் கருதுறேன். இங்க சோத்துக்காகவும் வேலைக்காகவும் இங்க தமிழ் மக்கள் இல்லைன்றத நான் உறுதியா சொல்றேன். இவ்வளவு பெரிய போராட்டங்களும் எத்தனையோ லட்சம் உயிர்களையும் பலி கொடுத்து போட்டு இன்றைக்கு சோத்துக்காக எல்லாத்தையும் முட்டிட்டு போகமெண்டு கேட்கறது முட்டாள்தனமான கருத்துன்னு நான் கருதுறேன். இல்லை நல்லது, இப்ப அவதானிகள் அப்படி கருது அப்படி பார்க்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் நான் முன்வச்சிருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய மக்கள் நாங்கள் சோத்துக்க சோரா சுதந்திரம் ஆண்டு கேட்டால் நாங்கள் சுதந்திரம் இருக்கக்கூடிய மக்கள் தான், சோத்துக்காக சோரம் போகின்ற மக்கள் இல்லை. ஆனால் இந்த 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 வடக்கு கிழக்கிலே நுழைந்த சிங்கள கட்சிகளும் அல்லது இந்த கட்சிகளினுடைய இடம்பெற்ற ஒரு பெரும்பான்மை வாக்குகளிலே கணிசமான பங்கு இந்த சோத்துக்காக சோரம் போகாத எங்களுடைய மக்களிடம் இருந்து சென்றமை என்ற ஒரு சுதந்திர பெற்றியாக பார்க்க முடியுமா? அப்படி நீங்கள் பார்க்கறீங்க. சோத்துக்காக சோரம் போறது வந்து அரசியல்வாதிகளா இருக்கிறோம். மக்கள் மக்களின் முழு வாழ்க்கையையும் கொண்டு போய் எங்கட நாங்க வந்து நாங்க உங்களுக்கு அது செய்வோம் இது செய்வோம் அது செய்வோம்னு எங்கள்ட்ட சொல்லி 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 எங்கட வாக்களை பெற்று கொண்டு போய் எங்கட வாழ்க்கையை முழுதாக எங்கட கண்ணுக்கு முன்னால உலகம் எங்கும் அடங்கி வச்சவர்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட இனி அநீதியவே அநீதி இல்லைன்னு எங்களுக்கு அநீதி என்று சொல்லி உங்களுக்காக உலகம் பூரா போராடுவோம்னு சொல்லி ஓட்டு வாங்கினவர்கள் அது அநீதி இல்லை என்று சொல்லி உலகம் எல்லாம் வந்து சொன்னவர்கள். அப்ப இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து நேர்மை இல்லாத செயல்பாடுகளும் மக்களை ஏமாத்துற செயல்பாடுகளும் முற்று முழுதாக எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் இவர்களால் ஏமாற்றப்பட்டனர். அரசியல் என்றாலே வெறுப்பும் அரசியல் என்றாலே கோபமும் எல்லா இடத்திலும் அரசியல்வாதிகளை கண்டா இன்னைக்கு வந்து முக்கியமாக இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இன்னைக்கு தமிழர்களுடைய கோபத்தும் கோபம் ரெண்டு பேருக்கும் முடிவு எழுதியிருக்கு. முக்கியமான அரசியல் தலைமைகள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் உலக இன்னைக்கு தலைவர் அவரவினம் முழு ஓட்டுகளும் அவைகளுக்கு தான் இன்றைக்கு தொப்பா அவையெல்லாம் வருவினம் என்று சொன்ன ஆக்கள் தமிழர் நிராகரித்து குப்பையில் தூக்கி எறிஞ்சிருக்கு. இன்றைக்கு இந்த மாதிரியான அரசியல் தலைமைகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழர்களின் தேவை அறிவு. எங்களோட 50,000 மாவீரர்கள் உயிர் பலி கொடுத்துருக்கிறோம், எத்தனையோ லட்சம் மக்களை அழிஞ்சு போயிருக்கிறோம், உலகம் பூரா அகதிகள் அசுதடிக்கப்பட்டு நிற்கிறோம். எங்கள் தேவை அறிந்து அரசியல் செய்பவர்கள் தான் எங்களுக்கான அரசியல்வாதிகளாக இருக்க முடியும். எங்களோட வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கான அடுத்த மாற்றத்தை கொண்டு வரவர் அவர்களை மாதிரி அரசியல் செய்யாத இந்த அரசியல்வாதிகளின் நேர்மையின்மைதான் இன்றைக்கு இவ்வளவு வெறுப்புக்கும் இவ்வளவு தூரம் இவர்கள் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற நிலைக்கும் இவையெல்லாம் காரணம் நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகளின் செயலின் எங்களுடைய தரப்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் கூட மக்களை ஒரு 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 வேறு ஒரு தெரிவுக்கு போவதற்கு வழிகாட்டியிருக்கலாம். இப்பொழுது மிகப்பெரிய பலத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய சகோதரர்களுடைய அணி ஒரு வெற்றி பெற்றிருக்கின்றது, வெற்றி பெறுகின்ற நிலையில் இருக்கின்றது.
எதிர்காலே தமிழ் மக்கள் எதிர்நோக்க போகின்ற சவால் என்ன, தமிழ் மக்கள் எதிர்நோக்க போகின்ற பெரும் வலி என்ன, அதுல இருந்து எப்படி மீள்றது? ஆதி என்னண்டா, இப்ப எப்படியோ எந்த கணிப்பின்படி இப்ப மஹிந்த ராஜபக்ச ஒரு அரசாங்கத்தை அமைச்ச பிறகு அவர் தொடர்ந்து வந்து இந்த இன்டர்நேஷனல் சொசைட்டில இருந்து தப்பி கொண்டிருக்க போற இல்லையா, அது இந்த அழுத்தங்களுக்காண்டி அவர் ஒரு நிச்சயமா ஒரு தீர்வை பொதியவன் தீர்வு, அதாவது தங்களுக்கு சிங்கள தேசம் எதிர்பார்க்கிற தங்களுக்கு இது ஏற்ற ஒரு தீர்வை வந்து கொண்டு வந்து ஒரு அந்த மாகாண சபை ஆட்சி முறைய நிச்சயம் தமிழ் மக்கள் மத்தியில கட்டி விடுவார்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த எங்கட நாங்கள் எதிர்பார்த்த தமிழ் தேசியம், தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை, அது அதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்ற மக்கள் மீது அடக்குமுறை ஒரு கிட்டமுட்ட அதுக்கு எதிராக குரல் கொடுத்தால் என்ன, அதுக்கு எதிரான சர்வதேசங்கள் நோக்கி யாரும் பயணிக்க வழிகிட்டா கூடுதலான ஒரு இராணுவ போக்கிலான ஒரு ஆட்சி முறையா இருக்குமென்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்குது. அதே நேரத்துல வந்து ஆனால் ஏதோ ஒரு தீர்வு கொடுத்து முடிக்கிறது கெட்டணிப்பார்கள். அது வந்து தமிழ் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறத விட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்து ஏற்ற மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் ஒரு ஏமாற்றமா, அதாவது உலகார போராட்டத்தையும் வந்து ஒரு என்ன சுருக்கி, அதாவது தமிழ் மக்கள் கேட்டதை விட தான் கொடுக்கறத எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அதுக்கு தான் ஒரு பலமாக இருந்து கொண்டு, அது ஆயுத பலமாக இருந்தாலும் என்ன, ஆட்பலமாக இருந்தாலும் வாக்கு பலமாக இருந்தாலும் ஒரு பலமான சக்தியாக நாங்கள் இருந்து கொண்டு பேரும் பேசணும். இப்ப நாங்கள் வேறு ஒரு சூழலுக்குள்ள போயிட்டோம். இப்ப முன்ன போதும் இல்லாத மிகப்பெரிய விஷயம் வந்து எங்களினுடைய இப்ப அவர்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு கட்டமிழ்த்து கொண்டு வர்ற சிங்கள பௌத்த நாடு என்கின்றது. இதுல மக்களினுடைய எங்களை வீதாசாரம் குறையுது, தொல்லியல் சார்ந்த மூலக்கூறுகள் இன்னைக்கு ராவணன் அவர்களுடைய ராஜா என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த பௌத்த சிங்களத்தை அவர்கள் பேருந்தவாதத்தை கொண்டு வருகின்றார்கள். இப்ப இந்த விஷயத்தை கட்டவிழ்த்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறார்கள். அப்ப இதுல எப்படி தமிழ் மக்கள் ஒரு நாடற்றவர்களாக போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது? இது இதை எப்படி நாங்கள் உலக நாட்டுல போர்க்குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு போராடி கொண்டு எங்கள் அமைப்புகள் இருக்குது, ஆனா அவன் உள்ளூர்லயே உனக்கு நான் இந்த நாடு உனக்குரியதே இல்லை என்ற மாதிரி அந்த நிறுவனங்கள் கொண்டு வருது. இப்ப அதைக்கு காரணமாகிய பௌத்த தீரர்களை இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களுக்கு ஆட்படுத்தி நாங்கள் ஐதீக கலைகளில் கூட எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு புறத்தை இருந்து வந்த ஒரு இனமாக ஆட்கிறதுக்கு திட்டமிட்டவர்கள் தான் இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஆட்சிக்குள்ள தமிழ் அரசாங்கம் என்ன செஞ்ச அந்த கேள்வி இருக்குது. இப்ப இன்னைக்கு நாடு இப்ப இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முழு முழு ஆதரவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வந்து எத்தனை பௌத்த மயமாக்கலை தடுத்திருக்குது, எத்தனை பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக நின்று சர்வதேசங்கம் அங்கும் ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்குது. இங்க நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு, நீங்க சொல்ற இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் இந்த கடந்த 10-19 ஆண்டுகளாக எங்களுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள். இதை இன்னைக்கு நீங்க நாங்க பேசுறது இவ்வளவு கோபம் பேசுறது தமிழர்கள் நாங்க இவ்வளவு தூரம் பிளந்து இன்னைக்கு ஒரு ஓட்டுல கூட இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சிங்கள கட்சிகள் எங்கட மண்ணில ஓட்டெடுக்கிற நிலைமைக்கு எங்கட மக்கள் இந்த நிலையை மாத்தின இந்த இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தவறின அரசியல்வாதிகள். அவர்கள் சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தா வந்திருக்கவே முடியாது. கடந்த 20 வருஷத்தை எடுத்து பாருங்க, 20 வருஷத்துல எப்படி வந்து தெற்குல வந்து அந்த ஆட்சி அமைக்கும் கட்சிகள் மாறி இருக்குன்னு சொல்லுங்க. 20 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த 2009-2005 பிறகுதான் அந்த பெரிய மாற்றமே வர வழிகிட்டது. அப்ப மஹிந்த அரசாங்கம் வந்து போற முடிவுக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த மஹிந்த அந்த ஒரு கடும் போக்கான அரசியல்வாதிகள் இருந்து நாங்கள் தப்பிக்கொள்றதுக்கே ஒரு கிட்டமுட்ட நிதானமா ஒரு டெக்னிக்கா தான் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்ப நாங்க அரசியல்வாதிகள் வெறுமணி அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார், அவைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு அதே நேரத்துல தெற்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க அந்த பௌத்தம் என்ற ரீதியில
அவைக்குள்ள ஒரு 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 ஒற்றுமையை கட்டி எழுப்பியிருக்கிறோம். நாங்கள் சிங்கள பௌத்தம் என்றது அவை குயிக் அது கடந்த 10 வருஷத்துக்குள்ளேயே வாய்ந்த தரப்பு ஈஸியா செய்திருக்கோம். ஆனா நாங்கள் என்ன செய்த நாங்கள்னு சொல்லி பார்த்தா நாங்கள் எங்க நாங்க விட்ட பெரிய புல என்னண்டா எங்களுக்கு இருக்கு நாங்க இருக்கிறது ஒரு 20 பேர் கொண்ட ஆசனம் தான் இருக்கிற பாலிமெண்ட்ல பிரதிநிதித்துவம் இருக்கு. அதுக்குள்ளேயே எங்கட தேசியத்தையே நாங்கள் முரண்பட்டுக்கோம். இந்த தேசியம் என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டே நாங்கள் என்ன செய்தோம் ஒரு என்ன ஒரு ஆள் வந்து இருக்கிற கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் தனியா என்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதுல இருந்து என்ன ஒரு கட்சி வந்து இப்படி நாங்கள் எங்களுக்கு இல்ல நாங்கள் வந்து மக்களை பிளஸ் குறை சொல்றதை விட அடிப்படையில உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த தேசியத்தை நோக்கி செயல்படாத காரணத்தாலதான் இங்க நிறைய தேசிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. கொள்கையின்படி பிரிஞ்சு போய் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு சீட் தான் வரும் போல இருக்கு. அதுவும் எப்படி என்ன நிச்சயிக்கப்படையில இல்ல அதுல உண்ட மறந்துட்டோம் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஓகே ஒரு கட்சி பிளவிடுதல் சொல்லி சொன்னா அதுக்கு மாற்றன்ற ஒரு கட்சியை பெற்றால் மக்கள் நிச்சயம் ஆதரிச்சிருப்பாங்க. கடந்த 10-15 வருஷமா 10 வருஷத்துக்கு மேல மக்கள் சொல்ல முடியாது. நீங்க மாட்டை கண்டுகொள்ள மாட்டை பாக்கு அங்க மாட்டு எதிராக போட்டு நீங்க காய்ச்சலாக கேட்கல இப்ப என்னண்டா நீங்க மற்ற பக்கத்துல மாற்றத்தையும் பாருங்க தெற்குல எப்படியான மாற்றம் 10 வருஷத்துல உடைச்சு வச்சுக்கொண்டு அது நாங்க உடைச்சதுக்கு மெயின் காரணம் என்ன பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்சி அந்த தேசியத்தை வச்சுக்கொண்டுதான் உடைக்கிறோம். தேசியத்துல இவ பிளவிடம் இவ பிளவிடம் தேசியத்துல அந்த நாங்க கொடுத்த வர விளக்கணும் இருக்கும். அந்த அது அந்த தேசியத்துல வச்சுக்கொண்டு கொள்கையை தாண்டி சுமந்திரன் என்ற ஒரு அரசியல்வாதி இங்க இருந்து திரத்தப்பட்டிருக்க தேசிய நீக்க அரசியல் சுமந்திரன் என்பவரை வெளியேற்றணும் சொல்லி கடைசியில அங்கஜனையும் டக்ளஸையும் அதிக உண்ணவா கூட உணர்ந்துட்டு டக்ளஸுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்ல. சுமந்திரன் வந்து அங்கஜனையும் எதிரியோடய நிக்கிறான் அவையில் எதிரியோடய நின்று எதிரிக்காக வேலை செய்யும் வந்து எங்களோட நின்று எதிரிக்காக வேலை செய்யும். அப்ப இவர் வந்து அதனால நாங்க இவர் அனுமதிக்கல இல்ல. அப்ப அதான் நீங்க ஒன்று விளங்கணும் நீங்கள் மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தா மாற்றமா உண்மையான மாற்றமா இருந்திருக்கும். ஆனா கடைசியில என்ன நடந்துட்டது நீங்கள் தெற்கு அரசியல இங்க உணர்ந்து விட்டுட்டீங்க கொண்டு விடல அதுவும் தவறான தகவல். இது வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய வக்கற்ற நிலையால் வந்தது அதான் உண்மை. அதை அறிஞ்சு கொள்ளாம நீங்க பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் மக்களை குற்றம் சாட்டுவீங்கன்னா அது உங்களுடைய அரசியல் அறியாம சொல்லுவாதி இல்ல மக்கள்ல குற்றம் சொல்றது கண்டில்ல. ஆனால் எங்கட அரசியல்வாதிகள் எங்கட தமிழ் தரப்பு வந்து தாங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் தமிழ் அந்த அந்த ஸ்டாண்டை தான் நாங்கள் திரும்ப இருக்க அலசி பார்ப்போம். நாங்கள் எங்க மக்களுக்கு இப்ப என்ன தேவை மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம் கடந்த 60 வருஷம் அரசியல் இல்ல இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மாற்றண்டு சொல்ல வழிகிட்டாக்களாலதான் இன்னைக்கு தெற்கு அரசியல் உள்ளுக்கு வந்து நிக்குது. அது இன்னும் வந்து வேறு ஒன்றி பரவத்தான் போகுது. அதனால அதுக்கு வேறு பரவாயில்ல நீங்கள் நானும் வேலை செஞ்சோம்னா அதை தடுக்கலாம். நாங்க ஒற்றுமையா வேலை செஞ்சா அதை மாற்றலாம். அதுக்கு நாங்க எங்களுடைய தேவை எங்களுடைய மக்கள் நிலை அறிந்த அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோமான்றது இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான எதிரி யாருன்றது தெரியும் எங்க மக்களின் நிலை தெரியும் அவை இந்த வறுமை தெரியும் அது எல்லாத்தையும் உணர்ந்த மக்களாக நாங்க எங்களை ஒன்றுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளை தேவைகளை
அறிந்து அதுக்கான அரசியலை நாங்க எல்லாரும் முன்னெடுத்தோம்னா எல்லாத்தையும் கருக்கலாம். இல்ல இப்ப சரி, நாங்க நடந்து முடிந்த பிரச்சனையை பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து இப்ப சமஷ்டி என்ற பேச்சுக்கு கூட இல்லை என்கின்ற ஒரு சமஷ்டியே இல்லை என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோட இவங்கள ஆட்சி அமைக்க போறாங்க. இப்ப இப்ப தமிழருடைய தேசிய பிரச்சனையை எப்படி கதைக்கிறது? நாங்க சர்வதேச மயமாக்கோணும், இந்த பிரச்சனையை சர்வதேச மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், சர்வதேச அரசாங்கங்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு இனப்படுகொலை உங்களோட கண்ணுக்கு முன்னால இனப்படுகொலை செய்த ஒரு அரசாங்கம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இனப்படுகொலை நிற்குது. இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து வந்து இலங்கை என்ற ஜனாதிபதி பிரதமருக்கு அடுத்து இருக்கிற பவர்ல இருக்கிறாங்க எல்லாம் பேன் பண்ணிருக்கணும். சர்வதேச வரைக்கும் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. அது அமெரிக்கா வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குது ஸ்ரீலங்காக்கு, அடுத்தது கோத்தபாயாக்கும் ராஜபக்சவும் சொல்லியிருக்கு, அடுத்தது நீங்க தான். இப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகளை நாங்க இன்னும் பெருசாக்குவோம். சர்வதேசம் எங்கும் எங்களுக்கான கேம்பெயினை கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய நாங்க முக்கியமா பாக்கணும்னு நினைக்கிறோம். அதை அதை செய்யறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப நான் பாக்குறேன் சொல்லி சொன்னா, ஓகே, இப்ப இந்த முறை எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு தமிழ் கட்சிகள்ல இருந்து பல்வேறுபட்ட கட்சிகள்ல இருந்து இணைக்கப்பட்ட மக்களா தானே இருக்க போயிடும். அதாவது வந்து ஒரு தனி பெரும் கட்சி அதிகூடின ஒரு பவர்ஃபுல்லான நிலையில இல்ல. ஏனென்றால் இப்ப சைக்கிள்ல இருந்தும் மீன்ல இருந்தும் ஒரு ஆள் வந்து தமிழ் தரப்பு அப்படி ஒரு மிக்ஸான ஒரு இருக்கலாம்னு இருக்க போயிடும். அப்ப நான் எதிர்பார்க்கிற விரும்புறேன் என்ன சொல்லி சொன்னா, இப்ப தமிழ் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தமிழ் பிரதிநிதிகள் வந்து அவைக்குள்ள ஒரு பொதுவான ஒரு கொள்கை இணக்கங்களுக்குள்ள கொண்டு வந்து இந்த பார்லிமெண்ட்ல நாங்கள் எப்படி தமிழ் தரப்புக்கு எப்படி கலக்க போறோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தை நாங்கள் சிங்கள தரப்போடு எப்படி நாங்கள் மேற்கொண்டு நகரப்போறோம்ன்றதுக்கு அவைக்குள்ள ஒரு உடன்பாடுக்குள்ள வந்து அவை ஒரு ஒற்றுமை என்று சொல்றதை விட ஒரு ஒரு கிட்டமட்ட ஒரு எழுத்து வடிவிலான ஒரு குறிப்பிட்ட அவையில தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், தமிழ் மக்களின் உரிமைகளை பேசும் அரசியல்வாதிகள், அது மலையக தமிழராக இருந்தான, கொழும்பு தமிழராக இருந்தான, கண்டி எங்கெங்க கிழக்கு வடக்கன்று இருக்கிற தமிழர்கள் அனைவரும் இனம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான அவர்கள் இனமாறு இஸ்லாமியர்னால இனம் சார்ந்த அரசியல், நாங்க தமிழ் இனம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான செயல்பாடுகள், அடுத்த தலைமுறை அதை நோக்கி செய்கிற செயல்பாடுகளை நாங்க எங்கட இனத்தை ஒன்றுபடுத்துற சிங்களவன் அவருடைய இனத்தை ஒரு போர் மூலம் ஒன்றுபடுத்திட்டார், நாங்க தோல்வியில ஒன்றுபட்டிருப்போம். அதுதான் அந்த கவிஞர் வாலி சொன்ன கவிதை, இன்னும் எங்கட தமிழருக்கு புரியுதோ இல்லையோ, உள்ள சோகத்திலே உச்ச சோகம் யாதனில் தன் இனம் தகர்க்கப்பட்டிருப்பதை ஓர் இனம் ஓராதிருப்பது. நாங்க எங்கட பிரச்சனைகள் எங்கட தேவைகளை உணர்ந்திருந்தா நாங்க ஒன்றுபட்டிருப்போம். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு வார அந்த 10 அரசியல் 22 MP எங்க தமிழ் சைட்ல இருந்து வாரவர்கள், மலையகத்தில இருந்து வாரவர்கள், இங்க கொழும்புல இருந்து வரக்கூடிய அத்தனை தமிழர்களும் இனம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை, இனத்துக்காக அடிப்படையாக இன்னைக்கு தமிழ் மொழி பேசுற அத்தனை பேருடைய, அவர் இஸ்லாமியராக இருந்தான, தமிழர் ஹிந்துக்களா இருந்தான, கிறிஸ்தவர்களாக இருந்தான, அனைவருடைய உரிமைகளும் கண்ணுக்கு முன் நிராகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. ஆனா நாங்கள் எங்களுக்குள்ள பிளவுபட்டு இருக்கிறதாலதான் அதை அவர்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த அவர்களை செயலிழக்க செய்ய வேணும்னா நாங்கள் ஒன்றுபட தேவ வேண்டிய அவசியம் இன்றைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதை இன்றைக்கு அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அரசியலை நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறோம். வேறுபாடுகள் இல்லாத சொல்லுங்க. நிச்சயமா ஒன்றுபடுறது இல்ல, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. ஆனால் அந்த ஒன்றுபடுறதுல எனக்கு சிக்கலை இருக்குது. நாங்கள் அந்த இப்ப உலக அளவும் நாங்கள் பார்த்து வந்தது ஒன்றுபடும். இதுக்குள்ள நான் விரும்புறது வந்து மக்கள் அரசியல்வாதிகளை தாண்டி மக்களும் வந்து கொஞ்சம் அரசியல் மயப்படணும். அதாவது வந்து இந்த அரசியல்வாதிகள் 5 ஒருக்கா போய் என்ன செய்த நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு மட்டும் அரசியல்வாதிகளை பற்றி விமர்சன செய்ய பார்த்து கொண்டிருக்காமல் மக்களும் வந்து அவர்களிட எப்படி பயணிக்கிறார்கள், அவர் இந்த பயணத்துல வந்து என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி மக்களும் ஒரு கட்சி மயப்பட்டு இல்லாட்டி ஒரு கலகம் மயப்பட்டு செயற்பட வரணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் புலம்பெயர் தேசத்துல உள்ள அமைப்புகள் வந்து மிக உக்கிரமாகவும் வேகமாகவும் ஒரு இங்கே புலம்பெயர் தேசத்து மக்களையும் புலத்து மக்களையும் ஒன்றிணைச்சு ஒரு தமிழ் மக்கள ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல
இங்க பிரித்தானியால உள்ள அமைப்புகள் எல்லாம் வந்து இப்ப இந்த இது எனக்கு இனித்தான் நம்ம உண்மையான வேலையை செய்யணும் சொல்லி நானும் எதிர்பார்க்கிறேன். நல்லது நல்லது ஆதி, உங்களுடைய இந்த நேரத்துக்கு நாங்கள் மிக குறுகிய பொழுது, ஆனால் நீண்ட பெரும் உரையாடல் இந்த இந்த பகுதி தொடர்பாக தேவையா இருக்கிறது. இளம் இறுதியாக சொன்னபடியே மிக முக்கியமானது, இனம் சார்ந்த இனத்தை முன்னிறுத்திய அரசியல், அந்த அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என்று இன்று வென்றவர்கள் கோடிட்டு காட்டிய விடயம், இனம் மற்றும் அவர்களுடைய தேசிய மதம் என்கின்ற விடயம் இவ்வாறாக ஒரு ஒரு அறுதி பெரும்பான்மை அவர்களுக்கு கொண்டு வரும். தமிழ் சிறுபான்மையின மக்களை முற்று முழுதாக புறக்கணித்துக் கொண்டு என்னுடைய மக்களே நான் தெரிவு செய்யப்படுவதற்கு போதும் என்று மிக உக்கிரமான சவாலை விட்டுக் கொண்டு அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல இகழன் சொன்ன இனத்தை முன்னிறுத்திய அரசியல் செயற்பாடுகளை தாங்கள் வென்றவர்களாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இது பல சங்கதிகளை எங்கள் மத்தியிலே சொல்கின்றது, நாட்டுக்குள்ளும் நாட்டை கடந்தும். எனவே அடுத்தடுத்த காலங்களில் என்னென்ன விடயங்கள் நகரப்போகின்றது என்பது ஒரு அச்சத்தை தோற்றுவித்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஈழத்திற்குள்ளும் ஈழத்திற்கு வெளியே புலம்பெயர்ந்த மக்கள் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கலைத்த இந்த விடயம் எனக்கு தெரியும் முற்று முழுதாக முடிவடையவில்லை. இது ஒரு நீண்ட உரையாடலுக்கு இந்த அரசியல் களத்துக்குள்ளாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போதைக்கு இந்த உங்களுடைய கருத்துக்கும் இந்த நேரத்துக்கும் மெய்வழியினுடைய மனம் நிறைந்த நன்றிகளை இளன் ஆதி உங்கள் இருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து மெய்வழி நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் திங்கள் தொடக்கம் இதுவரை உள்ளவானபடியே பிறப்பதோடு நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விட்டுக் கொள்கிறேன். சாம் பிரதீபன், நன்றி.